இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனைய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் ஜெபங்களந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்று புது காலத்தின் நான்காம் ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமை அழைப்பு விடுப்பதெல்லாம் ஏழையோரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்தில் இறைவன் நம்மை கரம் பிடித்து வழிநடத்திய கிருபைக்காக முதலில் நன்றி செலுத்துவோம். கடந்த வாரத்தில் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தாருக்காகவும் இறைவன் நம்மை கண்மணி போல அவர் அவ்வப்போது பாதுகாத்து வழிநடத்திருக்கின்றார். ஆபத்து விபத்திலிருந்து, பொல்லாப்பு தீய சக்திகளிலிருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்திருக்கின்றார். நல்லதோ கெட்டதோ அத்தனையும் அவருடைய கிருபையால் நடந்தேறியதற்காக நாம் முதலில் நன்றி செலுத்துவோம். அவருடைய திட்டப்படி எல்லாம் நல்லபடியாகவே நடந்தேறியது. மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கடந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக மீண்டும் ஒருமுறை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகளை, பேர குழந்தைகளை, கணவன் மனைவியை அற்புத கரத்தினாலே ஆசீர்வதித்து அவர் தன்னுடைய நீதியின் வழக்கிறத்தால் தாங்கி வழிநடத்திய கிருபையெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். கடந்த வாரத்தில் ஆண்டவர் செய்த சகல காரியங்களையும் சகல நன்மைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய வாரத்தை ஒரு பரிசாக கொடுத்திருக்கின்றார். இதோ நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றார். இந்த புதிய வாரம் அற்புதங்களும் அதிசயங்களும் காணக்கூடிய வாரமாக அமையட்டும். இந்த புதிய வாரத்தில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியை நாம் சந்திக்க இருக்கின்றோம். புதிய மாதத்திற்கு நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். இந்த புதிய மாதம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக அமைய இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். இந்த புதிய மாதத்தில் நாம் தவ காலத்தில் நுழைய இருக்கின்றோம். இந்த தவ முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். இன்று மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவின் மழைப்பொழிவு பிரசங்கத்தை தெள்ளந்தெளிவாக அவர் கோடிட்டு காட்டுகிறார். மத்தேயு நற்செய்தியிலே 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரங்கள் கொண்டது. மொத்தத்தில் 107 வசனங்கள் உள்ளன. அவற்றுள் பேறுகள் என்று அழைக்கப்படும் முதல் பகுதி 5:1-12 முடியும். இயேசு மலைமேல் அமர்ந்து திருவாய் மலர்ந்து போதித்ததாக மத்தேயு நற்செய்தியாளர் கூறுகிறார். இது யூத ரபிகள் போதனை முறையோடு விட்டு பார்க்கின்றோம். மழைப்பொழிவில் வரும் இயேசுவின் போதனைகள் அனைத்தும் ஒரே சமயத்தில் கொடுக்கப்பட்டவை அல்ல. இயேசுவின் ஒட்டுமொத்த போதனையின் சாராம்சத்தையே தொகுத்து மழைப்பொழிவு என்ற பெயரிலே மத்தேயு தருகின்றார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது செப்பனியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இங்கு அருமையாக சொல்லப்படுகிறது, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள் என்று கூறுகிறார், நேர்மையை நாடுங்கள் என்று கூறுகிறார், மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று கூறுகிறார், ஆண்டவர் சினத்தில் ஒரு நாள் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும் என்று கூறுகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் ஒருபோதும் கலங்க வேண்டாம், நீ யாருக்கும் அஞ்ச வேண்டாம், ஏனென்றால் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையோடும் தாழ்மையோடும் ஆண்டவருடைய சினத்தில் வாழாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இதோ நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகின்றார். ஆம் பிரியமான சகோதரர்களே, ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு ஆயன் இதோ மந்தைகளெல்லாம் இளைப்பாறச் செய்வது போல நான் உங்களை இளைப்பாறச் செய்வேன் என்று இன்றைய முதல் வாசகத்தில் அருமையாக கூறப்படுகிறது. இன்று 2வது வாசகமானது 1 கொரிந்தியரிலிருந்து எடுக்கப்பட்டது. பவுலறிகிறார், அருமையாக கூறுகிறார், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். கிறிஸ்துவே கடவுளிலிருந்து நமக்கு வரும் ஞானம் நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்டெடுக்கின்றார் என்று கூறுகிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெருமை பாராட்டு விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டும் என்று கூறுகின்றார். பவுல் அடிகிறாரும் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஒருபோதும் பெருமையை தனக்கென்று சேகரித்துக் கொள்ளாமல், சம்பாதித்துக் கொள்ளாமல், இவை அத்தனையும் இதோ இறைவனை சார்ந்தது, ஆண்டவருக்குரியது என்று பெருமை பாராட்டக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்று இன்றைய 2வது வாசகத்தில் பவுல் அடிகிறார் கொரிந்து மக்களுக்கு அருமையான மடல் எழுதுகிறார். ஆம் பிரியமான சகோதர சகுலே, இதோ ஆஸ்கார் விருது பெற்ற, ஆஸ்கார் விருது திரைப்பட துறையிலே ஒரு உயர்ந்த விருதானது ஆஸ்கார் விருது கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய இசையமைப்பாளர் AR ரஹ்மான் அவர்களுக்கு ஆஸ்கார் விருது கொடுக்கின்ற போது அவர் அந்த ஆஸ்கார் விருது
பெற்றவுடனே அவர் கூறியதெல்லாம் இது. ஆஸ்கார் விருதை யாருக்காக நீங்கள் சமர்ப்பிக்கின்றீர்கள் என்று கேட்டவுடனே அவர் கூறியது, எல்லா புகழும் இறைவனுக்கு சாரும், இதோ எல்லா மகிமையும் அந்த கடவுளுக்கு சாரட்டும், நான் இந்த கடவுளுக்காக இதை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று இசையமைப்பாளர் கூறியது அத்தனை பேருக்கும் நினைவில் இருக்கும். ஆம் பிரியமான சகோதர சகோதரே, அப்படிப்பட்ட எந்த ஒரு புகழாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும், அத்தனையும் ஆண்டவருடைய மகிமைக்காகவும் ஆண்டவருடைய பெருமையை குறித்து இருக்கின்றன என்ற அப்படிப்பட்ட தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். என்னால் தான் முடிந்தது, என்னால் தான் இந்த காரியம் சாதிக்க முடிந்தது, என்னால் தான் என்று தனக்குள்ளே புகழாரம் சுட்டிக்கொள்ளாமல் இதோ அத்தனையும் கடந்தவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆம் பிரியமான சகோதர சகோதரே, இன்றைய நாளுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் மீண்டும் விளக்குகிறார், நீங்கள் பேறு பெற்றவர்களாக மாற வேண்டுமா, நீங்கள் என்னுடைய சாயலில் நீங்கள் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டுமா அல்லது மறு கிறிஸ்தவாக வாழ வேண்டுமென்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். எப்போது? ஏழையூரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், துயருவோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், நீதியில் நிலைநாட்டு வேக்கை கொண்டோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், என் பொருட்டும் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். ஆப்பிரியமான சகோதர சவுலே, ஒரு அற்புதமான உன்னதமான ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். ஆண்டவர் பொருளாதார அடிப்படையில் அவர் கூறவில்லை, மாறாக அவர் அத்தனையும் தாண்டி அந்த மனசை பற்றியும் உள்ளத்தை பற்றியும் இதயத்தை பற்றியும் அவர் அருமையாக கூறுகிறார். நிறைய நேரங்களிலே நம்மள்கிட்ட இருப்பது ஈகோ, நீ பெரியவரா நான் பெரியவரா, நீ பேச வேண்டுமா நான் பேச வேண்டுமா, நீ தாழ்ந்து போக வேண்டுமா நான் தாழ்ந்து போக வேண்டுமா, நான் தான் முதலில் சொல்ல வேண்டுமா அல்லது நீ முதலில் சொல்ல வேண்டுமா, நான் எதற்காக பேச வேண்டும், நான் எதற்காக பேசக்கூடாது என்று பலதரப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஈகோ எண்ணத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலையை தான் அன்றாட வாழ்க்கையிலே நாம் நிறைய நபர்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். நிறைய பிரச்சனைக்கும் அதுதான் காரணமாக இருக்கின்றது. அந்த தாழ்ச்சி, அந்த பணிவு, அந்த இரக்கம், இதோ எங்கு இருக்கின்றதோ அங்குதான் உண்மையான அன்பும் நிலைத்திருக்கும் என்பதை நிறைய நேரங்களில் நாம் புரிந்து கொள்வதில்லை. குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது உறவு ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும், அத்தனையும் இந்த மனசன சார்ந்த பிரச்சனையே முன் இருக்கின்றது. ஆம் பிரியமான சகோதர சகோதரே, இன்றைய காலகட்டத்தில் ஏழையோரின் உள்ளத்தோரையும் இவைகளாம் இருப்பவர்களை நாம் எப்படி பார்க்கின்றோம், இவர்களாம் கேனு கிறுக்கு என்று நாம் முத்திரை குத்துகிறோம், இவர்களாம் வாழ தெரியாதவர்கள், பிழைக்க தெரியாதவர்கள், பேச தெரியாதவர்கள், இவர்களாம் எப்போது வாழப்போகிறார்கள், பிழைத்து கொள்ளப்போகிறார்கள், இவர்களாம் எப்போது உயர்வு நிலைக்கு வரப்போகிறார்கள் என்று ஏளனமாக பார்க்கக்கூடிய நபர்களாகவே இதோ நம் கண் முன்னுக்கு தெரிகின்றன. உலகமும் இவர்களை அப்படித்தான் பார்க்கின்றது. இதோ விவேகத்தோடு இருக்க வேண்டும் அல்லது இவர்களாம் விவேகமற்றவர்கள், பிழைக்க தெரியாதவர்கள் என்றெல்லாம் கூட இல்லாத பொல்லாதவை பேசுகிறார்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரே, இறக்கப்பட்டு எத்தனையோ நபர்கள், கனிவுடையோர் எத்தனையோ நபர்கள், ஏழையோரின் உள்ளத்துறை கொண்ட எத்தனையோ நபர்கள் இன்று பணத்தை இழந்து, உறவுகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, நகைகளை இழந்து, நட்புகளை இழந்து, அன்பை இழந்து இன்றைக்கு பரிதபித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எத்தனையோ நபர்கள், நான் இறக்கப்பட்டேன், இன்றைக்கு நான் ஒரு கடன்காரனாக இருக்கின்றேன், நான் இறக்கப்பட்டேன், என்னுடைய உடல் ரீதியான பிரச்சனைக்கு நான் இறக்கப்பட்டதும் என்னுடைய கடின உழைப்பும் என்னுடைய கனிவும் தாழ்மையும் தான் இந்த அளவிற்கு என்னை இதோ வீழ்த்தியிருக்கின்றது, என்னை இல்லாத பொல்லாத பேசியவர்களால் தான் இன்றைக்கு நான் மன உடைந்து போயிருக்கின்றேன் என்றெல்லாம் கூட சொல்லக்கூடிய மக்கள் எத்தனை எத்தனையோ மக்களை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இதற்கெல்லாம் யார் விடை கொடுப்பது? ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாக இருக்கும் என்று கூறுகிறார். ஒரு யதார்த்தமான கேள்வி நம்முடைய மனதில் வருகின்றது. இன்றைக்கு நான் பட்டினியாக இருக்கின்றேன், இன்றைக்கு எனக்கு உணவு இல்லை, உடை இல்லை, வீடு இல்லை, இதோ நான் அத்தனை இழந்தவனாக இருக்கின்றேன், இதோ மறுமையில் விண்ணுலகில் எனக்கு அத்தனையும் கிடைத்து நான் என்ன செய்ய போகிறேன்
என்று ஒரு கேள்வி. இப்போது நான் அனுபவிக்காத இன்பமும் அனுபவிக்காத ஒரு மகிழ்ச்சியும் அனுபவிக்காத சந்தோஷமும் விண்ணுலகில் கிடைக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறாரே, அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இறந்தால் ஒழிய இந்த மகிழ்ச்சியும் பேருவகையும் நான் எப்படி கொள்ள முடியும்? விண்ணுலகில் மட்டும்தான் உங்களுக்கு கைமாறு கிடைக்கும் என்று சொல்கிறாரே. ஆம் பிரியமான சகோதர சகோலே, இந்த மண்ணுலக வாழ்க்கை வாடகை வீட்டில் இருப்பது போன்றுதான். நாம் பயணிக்கின்றோம், இதோ குறித்த காலம் கழித்து வாடகை வீட்டுக்காரர் காலி செய்ய வேண்டும் என்றால் அடுத்த வீடு தேடித்தான் செல்ல வேண்டும். இதோ இந்த உலகத்தில் வாழக்கூடியது எத்தனை ஆண்டுகளோ தெரியவில்லை, ஆனால் நாம் ஆண்டவரோடு தான் இணைந்து பல்லாண்டுகள் வாழப்போகிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட துன்பத்தையும் துயரத்தையும் நாம் நீதியோடும் கண்ணியத்தோடும் கற்போடும் கடமை உணர்வோடும் பொறுப்புள்ளவர்களாகவும் பொறுமைசாலிகளாகவும் நன்மையும் கொண்டவர்களாகவும் தன்னடக்கம் கொண்டவர்களாக உண்மையானவர்களாக நடந்து கொள்கின்ற போது தேவன் நமக்கு கைமாறு அதிகமாக கொடுப்பார். மக்கள் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், இதுதான் உலகம் என்று ஏற்கனவே ஒரு கவிஞர் கூறியிருக்கின்றார். ஆம் பிரியமான சகோதர சோழே, இந்த உலகம் எப்படி வேணாலும் பேசட்டும், இந்த ஊர் மக்கள் எப்படி வேணாலும் என்னை பார்க்கட்டும், ஆனால் நான் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாய் இதோ எனக்கு கைமாறு கொடுக்கக்கூடிய தேவன், என்னை வழிநடத்தக்கூடிய தேவன், இதோ என்னை நல்ல இளைப்பாறுதல் அளிக்கக்கூடிய தேவன் என்னோடு உடனிருக்கின்றார், என்னை வழிநடத்துவார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய சாயல்ல நாம் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் இந்த மலைப்பொழிவு பிரசங்கம் நமக்கு ஆறுதலையும் தீர்தலையும் கண்டிப்பாக தரும் என்ற உணர்வோடு நாம் பயணிப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இந்த மலைப்பொழிவு பிரசங்கத்தின் வழியாக நாங்கள் எளியோராகவும் இதோ மற்றவருடைய பார்வைக்கு நாங்கள் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் பண ரீதியான மன ரீதியான சூழ்நிலையில் நாங்கள் முடங்கி போய் கிடந்தாலும் அத்தனையும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தருவேன் என்று ஒரு ஆறுதலான வார்த்தையை கூறியிருக்கின்றேன். அப்பா, நாங்கள் இறக்கப்பட்டதுனால கனிவோடு இருந்ததுனால நல்ல உள்ளம் கொண்டவர்களாக நீதியின் பொருட்டு நாங்கள் வாழ்ந்ததுனால கற்பு கண்ணியத்தோடு வாழ்ந்ததுனால இதோ எத்தனையோ சொந்த பந்தங்களை எத்தனையோ உறவுகளை எத்தனையோ நட்புகளை அன்பை நாங்கள் இழந்து போய் கிடக்கிறோம். அப்பா தகப்பனே, நீ ஒருவரே எங்களுக்கு ஆறுதலும் தெரிதலுமாய் இருக்கின்றீர். எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி இருக்கின்றேன். இளைப்பாடல் தருவேன் என்று சொல்லியிருக்கின்றேன். எல்லா புகழும் உம்மை மட்டுமே சாரும். நாங்கள் இப்படி இருக்கின்றோம் என்றால் இன்றைக்கு இதோ எங்களுடைய உள்ளம் நாங்கள் வசதி படைத்தவளாக இருக்கலாம், வசதி படைக்காதவளாக இருக்கலாம், வீடு வாசலோடு இருக்கலாம், அல்லது வாடகை வீட்டில் இருக்கலாம், எங்கிருந்தாலும் ஒரு நாள் எங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்வை நீர் கொடுக்கிறப்பா. இது உமக்காக அத்தனை இழந்தவளாக என்று வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படி இதோ இந்த வாரம் முழுவதும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பையும் எங்களுடைய தொழிலையும் மேற்கொள்ளக்கூடிய காரியத்தையும் வெளிநாட்டு பயணத்தையும் வெளிநாட்டு இருப்பவர்களையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வைத்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க.